காஞ்சிபுரம் இன்றைக்கு அத்திவரதரின் தரிசனம் பார்க்கக்கூடிய மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது. வட இந்தியர்களும் ஏராளமானவர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு உணவு பட்டறத்துக்குள்ளும் ஒரு காண்டம் இருந்தது, நிரோத் இருந்தது. அந்த போராட்டத்தை யார் முடிப்பது என்றால் யாராலும் முடிக்க முடியாது. அந்த போராட்டத்தை யார் வழிநடத்தது என்றால் யாராலும் வழிநடத்த முடியாது. அந்த அரசியலை நாம் அனாதையாக நடுத்தருவிலை விட்டுவிட முடியாது. கிரிமினல்களின் கூடாரமாக அது மாறும், கிரிமினல்களின் கூடாரமாக மாறும். யாரால் இங்கே புரட்சிக்கான விதையை ஊன்ற முடியும், யாரால் புரட்சியை வழிநடத்த முடியும், யாரால் புரட்சியை வென்றெடுக்க முடியும்? உனக்கும் எனக்கும் தெரியாமலேயே சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் நம் குடும்பத்திற்குள்ளே இருந்தே இந்தி வாழாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். நாம் இன்னும் இந்து பண்பாட்டைத்தான் தமிழர் பண்பாடு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தமிழ் சமூகத்தின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு புரட்சி நிகழ்வு என்றதை சொல்ல முடியாது. மெரினாவில் நடந்தேறிய புரட்சி, அது எப்படி நிகழ்ந்தது என்று இன்றைக்கும் நாம் வியப்பில் மூழ்கி கிடக்கிறோம். அது பற்றிய கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய வகையில் அதன் பின்னணியை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிற முயற்சி தான் இந்த மெரினா புரட்சி என்கிற ஆவணம். இதனை ஆவணப்படம் என்றும் சொல்லலாம், குறும்படம் என்றும் சொல்லலாம், திரைப்படம் என்றும் சொல்லலாம், அதை தாண்டி எல்லாம் கலந்த ஒரு புதிய வடிவம் என்றும் சொல்லலாம். அப்படி பல கருத்துக்களையும் தொழில்நுட்பங்களையும் ஒரு தொலைநோக்கு பார்வையையும் உள்ளடக்கமாக கொண்டிருக்கிற ஒன்று. ஆகவே இந்த அரிய முயற்சியை மேற்கொண்ட உடன் ஆட்சியால் உட்பட அத்தனை பேரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நம்முடைய அடுத்த தலைமுறை இதை அறிய வேண்டும். பேசிய தோழர்கள் மிகவும் நுட்பமான கருத்துக்களை பதிவு செய்தார்கள். ஒவ்வொருவரையும் கருத்தையும் நான் மேற்கோள் காட்ட வேண்டும், நேரமில்லை. பொதுவாக ஒரு போராட்டம் நாம் நடத்த வேண்டுமானால் அரசின் அனுமதி வேண்டும். காவல்துறையின் அனுமதி இல்லாமல் ஒரு இடத்திலே நம்மால் கூட முடியாது. நாலு பேர் ஒரு இடத்தில் கூடி நாம் ஒரு போராட்டத்தை அனுமதி இல்லாமல் நடத்தினால் இன்றைக்கு இருக்கிற தொலைத்தொடர்பு வசதிகளை அடிப்படையில் சில நிமிடங்களில் காவல்துறை அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துவிடும். அதுவும் காமராஜர் சாலை என்பது அரசியல் தலைவர்கள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலை, தலைமைச் செயலகத்துக்கு செல்லக்கூடிய மிக முக்கிய புள்ளிகளின் சாலை. விவேகானந்தர் இல்லம் அருகே சில இளைஞர்கள் கூடினார்கள், போராட்டத்தை தொடங்கினார்கள். ஒரு நாள் ஆனது சில நூறு பேர் திரண்டார்கள், இரண்டு நாள் ஆனது ஆயிரம் பேர் ஆனார்கள். 24 மணி நேரம் ஒரு போராட்டம் அனுமதி இல்லாமல் எப்படி நடந்தது என்கிற கேள்வி. அவர்களை அப்புறப்படுத்த முடியாத அளவுக்கு அரசு வலிமை குன்றி இருந்ததா என்கிற கேள்வி. இரண்டாவது நாள் அந்த போராட்டம் எப்படி தொடர்ந்தது, அதுவும் காமராஜர் சாலையில், மெரினாவுக்கு முன்னால் காமராஜர் சாலையில் தான் நடக்கிறது, விவேகானந்தர் இல்லத்தை ஒட்டி தான் நடக்கிறது. இந்த கேள்விகளை நான் எழுப்புவதற்கு இதன் பின்னணியை நான் இன்னும் படத்தை பார்க்கவில்லை. இதன் பின்னணியை இந்த கோணத்திலும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற எல்லா புரட்சிக்கு பின்னாலும் ஏதேனும் ஒரு வகையில் ஆளும் வர்க்கத்தின் கை இருக்கிறது. அது நமக்கு ஆதரவான புரட்சியாக கூட இருக்கலாம், எதிரான புரட்சியாக கூட இருக்கலாம், நமக்கு வேண்டிய புரட்சியாகவும் இருக்கலாம், வேண்டாத புரட்சியாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு வல்லரசின் கை அல்லது ஒரு அரசின் துணை அல்லது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு போக்கு, அதன் பின்னணியில் இருக்கிற நுட்பம்தான் அரசியல். மெரினா புரட்சி நமக்கான புரட்சி, தமிழனின் புரட்சி, வெற்றிகரமான புரட்சி, பெருமைப்பட வேண்டிய புரட்சி, வரலாற்று புரட்சி. அதிலே யாருக்கும் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தொடங்கும் போதும் அது முடிகிற போதும் இடைப்பட்ட நாட்களில் நிகழ்ந்தவையும் உள்ளபடியே எந்த பின்னணியில் இது நிகழ்ந்திருக்கக்கூடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நல்ல நோக்கத்தில் தொடங்குகிற போராட்டங்கள் கடைசி வரையில் அதே திசை வழியில் பயணிக்குமா என்பது பெரிய கேள்விக்குறி. அப்படி என்றால் இந்த ஜல்லிக்கட்டுக்காக நடத்திய போராட்டம் ஒரு நாளில் ஒரு சில அமைப்புகள் இவ்வளவு பெரிய மக்களை
திரட்டிவிட முடியுமா என்றால், இன்றைக்கு இருக்கிற சமூக வலைத்தளங்களின் மூலம் அது சாத்தியம் என்று நாம் சொல்ல முடியும். ஆனால் இதே போல இன்னொரு பிரச்சனையை நம்மால் எடுக்க முடியுமா? அண்ணா ஹசாரேவால் எப்படி லட்சக்கணக்கானவர்களை அங்கே திரட்ட முடிந்தது? மீண்டும் அண்ணா ஹசாரேவால் அப்படி ஒரு போராட்டத்தை தொடங்க முடியுமா, தொடர முடியுமா? அண்ணா ஹசாரேவை அந்த இடத்தில் ராம்லீலா மைதானத்தில் அமர வைத்து, இந்தியாவின் தலைநகரமான புதுதில்லியில் பல லட்சக்கணக்கானோரை திரள அனுமதித்து, அந்த போராட்டம் உலகவே கவனிக்கக்கூடிய வகையில், அதுவும் ஒரு மாபெரும் புரட்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அமைந்தது என்றால், அரசு கையாளாகாத்தனத்தோடு நின்றது என்று சொல்லிவிட முடியாது. பாபர் மசூதியை இடித்தார்கள், அது நீண்டகால தயாரிப்பு, நீண்டகால தயாரிப்பு. ஆனாலும் அது வெற்றிகரமாக நிகழ்ந்தது என்றால், அது மக்கள் போராட்டத்தால் மட்டுமே நிகழ்ந்தது என்று விடை சொல்ல முடியாது. சாதாரணமாக ஒரு சாலை மறியல் போராட்டம் நடத்துகிற போது காவல்துறை அதிகாரிகளோடு சண்டை சச்சரவு நடந்தால் உடனே தடியடி, உடனே துப்பாக்கி சூடு, உடனே மிகப்பெரும் இரத்த களரி நிகழ்கிறது. பாபர் மசூதியை இடிக்கிற போது கடப்பாறைகளை கொண்டு அந்த மசூதியின் மேல் நின்று கொண்டு இடிக்கிற வரையில் எங்காவது ஒரு இடத்திலாவது துப்பாக்கி சூடு சத்தம் கேட்டதா? அன்றைக்கு அந்த ஆட்சியாளர்களின் கைகளில் துப்பாக்கி இல்லையா? காவல்துறை தடுக்காமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அங்கே கல்யாண் சிங் ஆட்சி நடந்தது, பிஜேபி ஆட்சி நடந்தது, மத்திய அரசு காங்கிரஸ் அரசு தான். இராணுவத்தினர், துணை இராணுவ படையினர், இந்த கேள்விகளை நான் எழுப்புவதற்கு காரணம் நம்முடைய புரட்சி தான், மெரினா புரட்சி. ஆனால் இந்த பின்னணியில் இன்னும் வேறு ஏதோ ஒரு அரசியல் இழையோடுகிறது. போராடியவர்களை நான் எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிடவில்லை. போராட்டம் தொடங்கிய உடனே அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று நான் உடனே கிளம்பி, என்னால் உட்கார முடியவில்லை, உடனே கிளம்பி பயணித்த போது ராதாகிருஷ்ணன் சாலை அருகே வந்து காவல்துறையினர் மறித்து தடுத்தார்கள். அந்த இடத்திலேயே அமர்ந்து எங்கள் போராட்டத்தை எதிர்ப்பை தெரிவித்தோம். கைது செய்தார்கள். ஒரு நாள் முழுவதும் ஒரு மண்டபத்திலே அடைத்து வைத்து பிறகு விடுவித்தார்கள். நம்முடைய போராட்டம், நாம் நடத்திய போராட்டம். ஆனால் இந்த போராட்டத்தின் பின்னணியில் அரசு அந்த தொடங்கிய நாளிலிருந்து அது பெரும் புரட்சியாக மாறுகிற வரையில் என்ன செய்தது என்பதை தயவு கூர்ந்து நாம் புலனாய்வு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழகம் சாதிய மதவாத சக்திகளுக்கு அரசியல் தளத்திலே பெரிய வாய்ப்பை இதுவரையில் தரவில்லை. அவர்கள் வலிமை பெறுவதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை. வெளிப்படையான ஹார்ட் கோர் காஸ்ட் ஃபோர்ஸஸ், கம்யூனல் ஃபோர்ஸஸ், அதி தீவிரமான சாதிய மத சக்திகள், மதவெறி சக்திகள் தமிழகத்தை குறிவைத்து விட்டார்கள். மெல்ல மெல்ல நம் கவனத்தை திசை திருப்புகிறார்கள். எல்லா போராட்டங்களையும் அவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்கள். அது சாதி போராட்டமாக இருந்தாலும், மத போராட்டமாக இருந்தாலும், உரிமை போராட்டமாக இருந்தாலும், அந்த போராட்டங்களை ஊக்கப்படுத்துவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர்கள் இடம் தருகிறார்கள், ஏதோ ஒரு வகையில் இடம் தருகிறார்கள். இந்த கோணத்தில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த மண் காஞ்சிபுரம் ஒரு காலத்தில் பௌத்த கருத்தியலின் தலைநகரமாக இருந்தது. காஞ்சிபுரம் இன்றைக்கு அத்திவரதரின் தரிசனம் பார்க்கக்கூடிய மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது. வட இந்தியர்களும் ஏராளமானவர்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கிறார்கள். நேற்று நான் காஞ்சிபுரம் வழியாக சென்றபோது மக்கள் சொன்னார்கள், இங்கே திருட்டு, கொள்ளை, வழிப்பறி ஏராளம் நடக்கிறது, காவல்துறை கண்டுகொள்ள மறுக்கிறது, இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை என்கிற குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள். இதுவெல்லாம் எதனால் நிகழ்கிறது? 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட அத்திவரதர் வந்திருக்கலாம். அன்றைக்கு சோசியல் மீடியா இல்லை என்று நாம் ஒரு கருத்தை சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அன்றைக்கு இவ்வளவு பேர், லட்சக்கணக்கில் இதுவரை 45 லட்சம் பேர் வந்து போனதாக சொல்லுகிறார்கள். இனிமேல் பாருங்கள், இன்னும் பாருங்கள், கங்கை நதி தீரத்திலே இருக்கக்கூடிய அகோரிகள் கூட தமிழ்நாட்டுக்கு வருவார்கள், நிர்வாண சாமியார்கள் வருவார்கள். நீங்கள் வீதிகளிலே நின்று வேடிக்கை பார்க்கவோ அல்லது அவர்களை வணங்கவோ வாய்ப்பு இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் இடம் தர காத்திருக்கிறார்கள். எனக்கு அதிர்ச்சியான ஒரு தகவல், இதுவெல்லாம் நீங்கள் உங்கள் தரவுகளாக எடுத்துக்கொள்ளுங்கள், அதிர்ச்சியான தகவல். அந்த போராட்டம் நடந்து கொண்டிருந்த போதே சில இளைஞர்கள், சில தம்பிகள் வந்து இடத்திலே சொன்னார்கள்,
நாங்கள் யாரையும் கோரிக்கை விடுக்கவே இல்லை. தினந்தோறும் எங்களுக்கு உணவு பட்டலம் வந்து கொண்டே இருந்தது, உணவு பட்டலம் வந்து கொண்டே இருந்தது. எந்த கார்ப்பரேட் நிறுவனம் அனுப்பியது என்று எங்களுக்கு தெரியாது. இது பொதுமக்கள் போராடுகிறவர்களுக்காக செய்கிற உதவி என்று எண்ணி நாங்கள் பிரித்து பார்த்தோம். எங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஒவ்வொரு உணவு பட்டலத்துக்குள்ளும் ஒரு காண்டம் இருந்தது, நிரோத் இருந்தது. இது எதற்காக? எங்களை கொச்சைப்படுத்துவதற்காகவா அல்லது வேறு என்ன காரணத்திற்காக என்று எங்களுக்கு தெரியவில்லை. இது இந்த படத்தை ஆய்வு செய்த தோழர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியாது. நான் அதை பார்க்கவில்லை. ஆனால் என்னிடத்தில் வந்து சந்தித்த இளைஞர்கள் சொன்னார்கள், யார் யாரோ வந்தார்கள் என்று. ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பின்னணியில் எதுவும் இருக்கட்டும், அதை ஆய்வு செய்ய வேண்டியது இளம் தலைமுறையின் கடமை அல்லது உங்களை போன்றவர்களின் கடமை. ஆனால் எந்த புரட்சியும் அமைப்பு சார்ந்து நிகழ்கிற போதுதான் வெற்றி பெறுகிறது. தொடங்கி பிறகு முடிக்க தெரியாமல் திணறுவது மிகப்பெரும் பாதிப்பை உண்டு பண்ணும். அரசியல்வாதிகளே வேண்டாம் என்பது நியாயமானது. ஆனால் அரசியல் தலைமையில்லாத எந்த போராட்டமும், அரசியல் தலைமையில்லாத எந்த புரட்சியும் இதுவரையில் உலக சரித்திரத்தில் வென்றதில்லை. அது உதிரி போராட்டங்களாக மிகப்பெரும் வன்முறையோடு முடிந்ததாகத்தான் சான்றுகள் உண்டு. மெரினா புரட்சி உள்ளபடியே நல்ல தொடக்கம், வேதனையான முடிவு. போராட்டம் நோக்கம் வெற்றி பெற்றது. மக்கள் எவ்வளவு கடுமையான பாதிப்புக்கு உள்ளானார்கள், அதிலே குறிப்பாக மீனவ நெய்தல் நடத்தும் மக்கள், மீனவ பெருங்குடி மக்கள். அந்த பாதிப்புகளுக்கு பிறகு நேரிலே போய் நாம் அவர்களை சந்தித்த போது அவர்கள் வடித்த கண்ணீர் அந்த அளவுக்கு நம்மை இன்றைக்கும் வேதனைப்பட வைக்கிறது. ஆகவே அறிவு சார்ந்த தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நமக்கு அரசியல்வாதிகளின் மீதும் அரசியல் கட்சிகளின் மீதும் வெறுப்பு இருக்கலாம், விரக்தி இருக்கலாம். ஆனால் அமைப்பு சார்ந்த போராட்டங்களை முன்னெடுப்பதும் அதை ஊக்கப்படுத்துவதும் அதற்கு துணை நிற்பதும் தான் சரியான திசை வழியில் அடுத்தடுத்த பரிணாம வளர்ச்சியோடு அதை நகர்த்த முடியும், பயணிக்க முடியும். இன்னைக்கு மெரினாவுக்கு பிறகு யார் இப்படி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க முடியும் என்றால் முன்னெடுக்க முடியாது. அதன் தொடர்ச்சியாக அதை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது என்றால் நகர்த்த முடியாது. அந்த போராட்டத்தை யார் முடிப்பது என்றால் யாராலும் முடிக்க முடியாது. அந்த போராட்டத்தை யார் வழிநடத்துவது என்றால் யாராலும் வழிநடத்த முடியாது. பலதரப்பட்ட கருத்தியல் சிந்தனை உள்ளவர்கள் அனைவரும் இங்கு கூடிவிட்டார்கள். ஆனால் ஒற்றை நோக்கம், அவரவர் விருப்பப்படி முழக்கங்களை எழுப்பினார்கள், நோக்கம் ஒன்று. ஆனால் எந்த ஒரு போராட்டமும் ஏதேனும் ஒரு முடிவை நோக்கி நகர்ந்தாக வேண்டும், ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்ந்தாக வேண்டும் என்கிற போதுதான் அரசு ஒடுக்குமுறையை ஏவியது. எனவே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய வகையில் ஒரு போராட்டம் முடிவதற்கு காரணம் அமைப்பு சார்ந்து இயங்காமல் இருப்பதுதான். பல அமைப்புகள் ஒன்று கூடலாம், ஆனால் வழிநடத்துவதற்கான அமைப்பு, இது என்னுடைய பணிவான கருத்து. ஏனென்றால் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய இளம் தலைமுறையினர் பல பேர் அறிவு சார்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், எல்லா போராட்டங்களையும் இப்படி கட்சி சாராத அமைப்புகள் முன்னெடுத்தால் அதுவே சரியானது, அதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்கிற விமர்சனங்களை அல்லது கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள். அதற்கு ஒரு வலுவான அரசியல் அமைப்பு அல்லது அரசியல் தலைமை என்பது தேவைப்படுகிறது. அரசியல் நமக்கு விரக்தியை தருவதாக இருக்கலாம், ஆனால் அந்த அரசியலை நாம் அனாதையாக நடுத்தருவிலை விட்டுவிட முடியாது. கிரிமினல்களின் கூடாரமாக அது மாறும், கிரிமினல்களின் கூடாரமாக மாறும். அறிவு சார்ந்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், அறிவு சார்ந்தவர்கள் மக்களை வழிநடத்த வேண்டும், அறிவு சார்ந்தவர்கள் விமர்சிப்பது மட்டுமே தமக்கான கடமை என்று எண்ணிவிடக்கூடாது. அரசியல் தளத்திற்கு வந்த பிறகுதான் நீ வெளியே நிற்கிறவர்கள் தெரியாது. இப்போ நான் அப்படி தான் வந்து 10 ஆண்டு காலம் தேர்தல் பாதை வேண்டாம் என்று சொன்னவன். ஒரு வாக்கு மூலமாக நான் சொல்லுகிறேன், எடுத்த முடிவு சரி என்று நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் எனக்குள்ள அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் பொது வாழ்க்கைக்கு வருகிற போது பதவிக்கு வர வேண்டும் என்பதற்காக பொது வாழ்க்கைக்கு வரவில்லை. தேர்தல் பாதை வேண்டாம் என்று பிரகடனப்படுத்திவிட்டு 10 ஆண்டு காலம் நான் தேர்தல் முறைக்கு எதிராக பேசியவன், நாடாளுமன்ற ஜனநாயக பாதைக்கு எதிராக கடும் பிரச்சாரத்தை மேற்கொண்டவன். நெருக்கடிகளால், தவிர்க்க முடியாத சூழல்களால் நான் தேர்தல் அரசியலுக்குள் அடியெடுத்து வைத்த பின்னர்
உண்மையில் இந்த சமூகம் என்னவாக இருக்கிறது, அரசியல் என்னவாக இருக்கிறது, தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் யார், யாரால் இங்கே புரட்சிக்கான விதையை ஊன்ற முடியும், யாரால் புரட்சியை வழிநடத்த முடியும், யாரால் புரட்சியை வென்றெடுக்க முடியும், அதையெல்லாம் உணர்கிற போதுதான் இன்னும் நாம் எவ்வளவோ பின்தங்கிய நிலையில் இருக்கிறோம், நம்முடைய மக்கள் இன்னும் எவ்வளவோ அரசியல் விழிப்புணர்வற்ற நிலையில் இருக்கிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இத்தனை காலம் தமிழகத்தை தொட முடியாதவர்கள் அல்லது சீண்ட முடியாதவர்கள் இப்போது மிக எளிதாக ஊடுருவி வருகிறார்கள், பரவி வருகிறார்கள். அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியை நான் சொன்னேன், நாம் வெறுமனே வீராப்பி பேசிக் கொண்டிருக்க கூடாது, இது தமிழ் மண், இது பெரியார் மண், இது சமூக நீதி மண் என்று நாம் வீராப்பி பேசிக் கொண்டிருக்க கூடாது, விழிப்பாக இருக்க வேண்டும். சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் வெவ்வேறு வடிவங்களில் தாராளமான சுதந்திரத்தோடு நம்மை அரவணைக்கிறார்கள். நீ என்ன விரும்புகிறாய் பேசு, திருமாவளவனுக்கு இதுதான் ஆசை என்றால் அதையும் நான் நிறைவேற்ற தயார். திருமாவளவனுக்கு சுதந்திரம், பொன்வண்ணன் அவர்களுக்கு இதுதான் நோக்கம் என்றால் அதற்கும் ஊக்கப்படுத்த தயார், சுதந்திரம் என்று நம்மை நம்முடைய உணர்வுகளுக்கு ஏற்ப அரவணைத்து ஊடுருவ பார்க்கிறார்கள். ஊக்கப்படுத்தி சாதி ரீதியாக பிளவுபட்டு கிடக்கிற இந்த மக்களை ஒவ்வொரு சாதி அடையாளத்தோடு அவர்களை தக்க வைக்க போராடுகிறார்கள். நீ தமிழன் என்று அணிதிரண்டு விடக்கூடாது, பாட்டாளி என்று அணிதிரண்டு விடக்கூடாது, ஜனநாயக சக்தியினுடைய ஒருங்கிணைவும் இங்கே நிகழ்ந்து விடக்கூடாது. என்னை பொறுத்தவரையில் ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைவு தான் உண்மையான ஒரு ஜனநாயக புரட்சியை நோக்கி நகரும். சாதி, மொழி, இனம் என்கிற எல்லா அடையாளங்களையும் தாண்டிய ஒரு அடையாளம் ஜனநாயக சக்தி, டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். அந்த ஜனநாயக புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. அதிலிருந்து தான் மெரினா புரட்சியும் நாம் பார்க்க வேண்டும் ஒப்பிட்டளவில். அதிலிருந்து தான் அந்த பின்னணியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதலில் இருந்து தான் தமிழகத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்பது இந்திய எல்லைக்குள் அரசியலமைப்பு சட்டத்தின்படி இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு பகுதி. எனவே தமிழ்நாட்டை ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையிலும் தான், கால எல்லை வரையிலும் தான் கிருமிகள் சீண்டாமல் தற்காத்துக் கொள்ள முடியும். நம்மை சுற்றி அனைவருமே, இப்போ நமக்கு வந்து நீட்டு வேண்டாங்கிறோம், ஆந்திராவில் வேண்டாங்கிறானா, கேரளாவில் வேண்டாங்கிறானா, கர்நாடகாவில் வேண்டாங்கிறானா, வேற எங்கேயாவது வேண்டாங்கிறானா, கிடையாது. நாம் வந்து இந்தியை திணிக்கக்கூடாது என்கிறோம், ஆனால் வேறு எந்த மாநிலத்திலும் இந்தி திணிப்பு முயற்சிக்கு எதிர்ப்பே கிடையாது. நாம் சமஸ்கிருத மயமாதிரி எதிர்க்கிறோம், எந்த மாநிலத்திலும் சமஸ்கிருத மயமாதிரி எதிர்க்க தயாராக இல்லை. ஒவ்வொன்றையும் பார்த்தால் தமிழ்நாடு முற்றிலும் ஒரு தீவாக இருக்கிறது, அரசியல் தீவாக இருக்கிறது. நம்மிடையே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான பார்வை மற்றவரிடம் இல்லை என்பதை நாம் நடைமுறையிலே பார்க்கிறோம். அப்படி என்றால் அவர்கள் பெரும்பான்மையாகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவும் மாறிக்கொண்டே வருகிறார்கள். தென்னிந்திய தலைவர்களே இப்போது நாடாளுமன்றத்தில் ஹிந்தியில் சரளமாக பேச பழகிக்கொண்டார்கள். ஆகவே இப்போது தமிழ்நாட்டிலிருந்து கிளம்புகிறவர்கள் கூட இவ்வளவு காலம் ஹிந்தி படிக்காமல் இருந்ததே தவறு என்று புலம்புவதை பார்க்க முடிகிறது. உனக்கும் எனக்கும் தெரியாமலேயே சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் நம் குடும்பத்திற்குள்ளே இருந்தே இந்தி வாழாக்கள் உருவாக்கப்படுகிறார்கள். இப்போ அவன் வந்து நம்மோடு சண்டை போடுவான், நம்முடைய பிள்ளைகளே, அவனுக்கு தமிழ் தெரியல, ஆங்கிலமும் இந்தியும் கற்றுக்கொண்ட ஒரு தலைமுறை இப்போது பெரிய தலைமுறை உருவாகி இருக்கிறது. இதுவெல்லாம் தமிழ்நாட்டை என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியை நமக்கு எழுப்புகிறது. நம்முடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு போராட்டம் இது. தமிழர் பண்பாடு என்பது காளை மாடு என்கிற ஒற்றை அடையாளத்தோடு இல்லை தோழர்களே, அதை தாண்டி இருக்கிறது. தமிழர் பண்பாடாக இன்றைக்கு நாம் எதை பார்க்கிறோம் என்றால், நான் மனம் தொட்டு சொல்கிறேன், என்னுடைய 30 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையிலிருந்து நான் சொல்கிறேன், நாம் இன்னும் இந்து பண்பாட்டை தான் தமிழர் பண்பாடு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தமிழர் பண்பாடு என்று எதை நாம் பார்க்கிறோம் என்றால், சாதிய பண்பாட்டை தான் தமிழர் பண்பாடு என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். தமிழர் பண்பாடு என்று நாம் எதை எண்ணிக்கொண்டிருக்கிறோம் என்றால், கிராமப்புறங்களிலே இன்றைக்கும் மக்களிடத்திலே வெகுவாக பலமாக வலுவாக
இறுகி கிடக்கக்கூடிய ஒரு உணர்வு எதுவாக இருக்கிறது என்றால் சனாதன கலாச்சாரம்தான். சனாதன கலாச்சாரத்தை எதிர்த்து போராடுகிற ஜனநாயக போராட்டம்தான் உண்மையான ஒரு ஜனநாயக புரட்சியாக இருக்க முடியும். மெரினா புரட்சியை நாம் ஜனநாயக புரட்சியாகவே அடையாளம் காண்போம். நடத்தப் போகிற அத்தனை புரட்சிகளையும் ஜனநாயக புரட்சியாகவே நாம் பார்ப்போம். உண்மையில் தமிழர்கள் ஜனநாயக சக்திகளை ஒருங்கிணைப்பதில் வெற்றி பெற வேண்டும். அவன் எந்த மாநிலத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி, நாம் ஒன்று சேர்ந்து அகில இந்திய அளவில் சனாதனத்தை எதிர்த்தால்தான் வீழ்த்த முடியும். இல்லை என்றால் அவர்கள் ஒரு சுனாமியை கூட நம்மை விழுங்கி விடுவார்கள். அது இன்னும் 10 ஆண்டுகளில் நடந்தாலும் நடக்கலாம், அல்லது 25 ஆண்டுகளில் நடந்தாலும் நடக்கலாம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு என் தலைமுறை தமிழ் தலைமுறையாக இங்கே வாழுமா என்கிற கேள்வி எனக்குள் இருக்கிறது. இந்த கேள்விகளை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். இதில் உங்களுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் எனக்குள் இவ்வளவு நாள் ஓடிக்கொண்டிருந்த மெரினா புரட்சி தொடர்பான கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த அரிய ஆவணத்தை உருவாக்கியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.